ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம கனவா மீன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கனவா மீனை எப்பவுமே நம்ம ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்ருப்போம், இது போல் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் கனவா மீன் 1/4 kg எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம தலைப்பாகத்தை விட்டுடுங்க, தலைப்பாகம் இல்லாமல் இந்த மாதிரி நடுப்பாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோட 1/4 teaspoon மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இதோட 65 மசாலா 1 teaspoon, 1 teaspoon தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதோட 1/2 lemon எடுத்திருக்கேன், அதில் 1/4 வாசி மட்டும் விட்டுக்கலாம். அதோட 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 spoon அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 spoon கார்ன்ஃப்ளவர் மாவு. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஃபுட் கலர் 1 pinch சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா நமக்கு ஒன்றா மிக்ஸ் ஆகியிருக்கணும். நமக்கு இப்போ இதோட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். 1-2 நிமிஷத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 1-20 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் 1 கடாயில். ஆயில் நல்லா சூடாயிடணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீன் பொரிக்கும் போது. இப்போ ஒவ்வொரு மீனாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் நம்ம. இது நமக்கு வந்து இந்த மீன் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்குங்க, பார்த்து நிதானமாக நம்ம செய்யணும். கொஞ்சம் எடையை நின்றுட்டு கேர்ஃபுல்லாக சமைக்கணும் இந்த மீனை மட்டும் நம்ம. இப்போ 1 சைடு வெந்துடுச்சுங்க, திருப்பி விட்டுக்கலாம். 1 சைடு வேகிறதுக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி விட்டு இன்னும் 1-3 நிமிஷம் வேகட்டும். எண்ணெயினுடைய சொட சொடப்பெலாம் அடங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் மீனை வடிகட்டி எண்ணெயை. பாருங்கள், நம்மளுடைய கனவா மீன் 65 ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்ம ரச சாதத்துக்கும் சாம்பார் சாதம் அது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெறும்னு நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.